மிகப்பெரிய ஹீரோ சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்து ஒரு கோபக்கணலோட பார்க்குற ஒரு ஆள்னா ப்ளூ சட்டை மாறும். மிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ஒரு 10 நிமிஷத்தில் பணால் பண்ணிட்டு போயிடுவார். அவர் 10 மாசத்தில் அந்த குழந்தை பிறந்தாகணும், அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அந்த படம் வந்து ஓடும். பெரிய படம் வருது வெயிட் பண்ணுங்க, பெரிய ரஜினி படம் வருது வெயிட் பண்ணுங்க, கமல் படம் வருது வெயிட் பண்ணுங்க, சூர்யா படம் வருது வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து நான் எல்லா படமும் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் தரப்படவில்லை. ஏன் தரப்படலைன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஒரு குறிப்பிட்ட முதலாளிகிட்ட தியேட்டர் இருக்கு. ஆனால் பிசி ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னா ஹீரோயிசம்க்கு வேணும் வேணும் வேணும்னு போயிட்டு கதையை விட்டாங்க. கடைசியில் வணக்கம் டூரிங் டாக்கிஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க விகே வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்களா இருக்கட்டும், உங்களை மாதிரி இருக்கிற பிஸ்மி சாரா இருக்கட்டும், அந்தனன் சாரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சயன் சாரா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே துணிவு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியம்லயும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதனால தமிழ் சினிமாக்கு என்ன நல்லது இல்லை கெட்டது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது நல்லது கெட்டதுன்றதான் இல்லை, இப்போ ஒரு பத்திரிகையாளராக இருக்கவங்க என்னென்னா தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளியில் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. சில பத்திரிகையாளர்கள் சில விமர்சகர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லி அதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடியுமா, அது ஒரு குரூஷியல், அதை ஒரு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும், அது ஒரு 10 விஷயம் நடந்த மாதிரி எலாபரேட்டாக சொன்னால் அதை மக்கள் கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாத விஷயத்த நம்ம சொன்னால் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி விரும்பி பார்க்குறப்ப அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏறுறப்போ அவங்களுக்கு இன்கம்மாக வரும். உங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு நேரடியாகவே சொல்கிறேன், இப்போ நீங்கள் சில பேர்லாம் சொன்னீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஹீரோ சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்து ஒரு ஒரு கோபக்கணலோட பார்க்குற ஒரு ஆள்னா ப்ளூ சட்டை மாறுன்னு ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ஒரு 10 நிமிஷத்தில் பணால் பண்ணிட்டு போயிடுவார் அவர். ஏன்னா இன்றைக்கு வந்து 3 நாள் சினிமா எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா 18+ இவன் தான் 3 நாள் சினிமாவுக்குள்ளே வரான். அவங்களுடைய ரசிகர் பெரிய ஹீரோனா அவங்க ரசிகர் வரான். மூணாவதாக யார் வராங்கன்னா சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் தான் வராங்க. சாஃப்ட்வேர் பீப்புள் தான் நீங்கள் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பளம், அவனுக்கு வந்து 1000 ரூபா டிக்கெட்னால நீங்கள் வாங்கிட்டு வர ரெடியாக இருக்கிறான். ஒரு சாமானியனை போய் நீ 1000 ரூபா டிக்கெட் எடுத்து வேணாங்க, நான் 4 நாள் கழிச்சு பார்த்துக்கிறேன், படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்த பிறகு நான் படம் பார்த்துக்கிறேன், இல்லாட்டி சேட்டலைட்டில் பார்த்துக்கிறேன், இல்லாட்டி ஓடிடியில் பார்த்துக்கிறேன், ஏதோ இந்த கண்டென்ட்டில் வரப்போ அப்போ இந்த 3 நாள் சினிமா யார் யார் எடுக்கப்படுகிறது, எந்த ரசிகர்களுக்காக ரசிக்கப்படுகிறதுன்னு பார்த்தா 18+ ரசிகர்கள் முன்னாடி அப்புறம் யார் சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் இவங்க மூணு பேஸ் பண்ணி தான் அது இருக்கிறப்ப ஒட்டுமொத்தமாக ரசிகர்கள் வந்து தன்னுடைய தலைவருடைய படம் நல்லா இல்லைனாலும் அவன் வந்து வாங்கி பார்த்துவான். அது முதல் நாள், முதல் நாள் முடிஞ்சுது அது முதல். ஆமாம், 2வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 18+ என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு வந்து ஒரு இது ஒரு வேலையாகவே இருக்கும், ஒரு படம் ரிலீஸ் ஆனால் பார்க்கணுன்ற ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க பார்த்துருவாங்க. இந்த 3வது நாள் பீப்புள் தான் அந்த வைரல் பண்ணுற பீப்புள்ஸ். ஒரு 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 ஏன்னா வந்து 24/7 வந்து அவன் செல்ஃபோன்லேயே இருப்பான், 24/7 சிஸ்டத்துலேயே இருப்பான். அப்போ அந்த படத்தை பார்க்குறப்ப இந்த படம் பார்க்கலாமா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட கடையில் ஆர்டர் பண்ணுறப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த ஃபுட்டு அந்த கடையில் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கு, ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அந்த ப்ராடக்ட்டு அந்த கடையில் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கு. அதுக்கும் ஆக்சுவலாக இந்த நீங்கள் எல்லாரும் இதை பற்றி அதிகமாக பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சம்மந்தம் வந்து ஒன்றுமே கிடையாது, அங்கே இருக்கிற விஷயம் ஒரு ஒரு சின்ன விஷயம், அதை பெருசாக்கி பெருசாக்கி பார்க்குறப்ப வியூவர்ஸ் அதிகமாக வராங்க, அது காசாகுது, அது காசாகிறப்ப அதையே பெருசாக்குறோம், அவ்வளோதான். இது வந்து சர்வீஸ் ஓரியன்டெட்லாம் கிடையாது. ஒரு சேனல் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, அந்த சேனல் அவன் டெவலப் பண்ணால் எதுனா குரூஷியலான விஷயத்தை பேசணும், அப்போ ஒரே விஷயத்தை பேசினா மட்டும் இது இப்போ நான் ஒரு விஷயம் பேசுனா இதே விஷயம் தான் எல்லா சேனலும் பேச போகிறாங்க, அப்போ அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? சரிங்க சார், இப்போ நான் குறிப்பிட்ட ஆக்சுவலாக வந்து பிரபலங்களை தாண்டி நீங்கள் ப்ளூ சட்டை மாறன்றவரை பற்றி ஆக்சுவலாக குறிப்பிட்டீங்க. ப்ளூ சட்டை மாறன்றவர் வந்து தமிழ் சினிமாவின் சாபக்கேடு, ரிவ்யூவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்சுவலாக ரிவ்யூவர்ஸை பார்க்க விருப்பப்படலை, அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கரெக்டான ரிவ்யூவோ கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் கொடுக்கறது இல்லைன்றது ஒன்று இருந்தாலும் இன்கேஸ் ஒரு படம் வந்து நல்லா இல்லைனாக்குள்ள இன்னைக்கு தேதி அந்த ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தான் அடுத்த படத்தை அந்த ப்ரொடியூசர் எடுக்க முடியும், இதான் பேஸு. கரெக்ட் சார், இப்போது படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது மட்டும்தான் சாமானியர்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து ரசிகர்கள் வந்துடுறாங்க, 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட்டு 10000 ரூபா கொடுத்தா கூட வாங்குறாங்க, கொண்டாடுறாங்க. 2வது நாள் ஓகே, ரிசல்ட் நல்லா இருந்தால் ஸ்லோவாக யங்ஸ்டர்ஸ் வராங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 3rd டே சாஃப்ட்வேர் பீப்புள் வராங்க. அதுக்கப்புறமா இப்போ லவ் டுடே பார்த்தீங்கன்னா ஓட வச்சது யார் சார்? லவ் டுடே ஃபஸ்ட்டு தியேட்டரே கொடுக்கல, ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் லவ் டுடேக்கு நிறைய தியேட்டர் ஆச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா வாரிஸோட டேபிள் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன, நீங்கள் சொல்கிறதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை இல்லை சார்? இல்லைங்க, இது வந்து நீங்கள் எல்லா படத்தையும் ஒரே ஒப்பீடுகளை கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு
வாரிசு வந்து படம், துணிவு படம், ரெண்டு படமும் ஒரு ஸ்டார் வேல்யூல படம். ஒரு ஸ்டார் வேல்யூல படத்துல உங்களுக்கு கதை இருக்குமா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா லாஸ்டா வந்து பீஸ்டோ கேஜிஎஃப்ஓ அதுதான் சொல்றேன். இப்ப நெல்சன் ஏன் பீஸ்ட் தோல்வி அடைஞ்சது, ஏன் டாக்டர் படம் வெற்றி அடைஞ்சது? ஒரு கதைக்கு தேவையான ஹீரோவா டாக்டர் படத்துல சிவகார்த்தி நடிச்சிருப்பார். ரைட்டா, அவர் கிரியேட்டிவிட்டிக்கு இந்த பாத்திரத்துக்கு இவர் தேவைப்பட்டாரு, இதை போட்டாரு, வின் பண்ணார். ஆனா பீஸ்ட் ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னா, அந்த பாத்திரத்துக்கு எக்ஸ்ட்ரா வேணும் 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 வேணும்னு ஒரு ஹீரோயிசம்க்கு வேணும் வேணும் வேணும்னு போயிட்டு கதையை விட்டுட்டாங்க கடைசியில். இல்லை சார், அந்த நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பீஸ்ட் திரைப்படத்தில் அவங்க அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நெல்சன் படமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் அது விஜய் சார் படமாக அது மாறிடுச்சு. அதில் வந்து விஜய் சார் படமாக மாறலைங்க, விஜய் சார் படமாக மாற வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. அதுதான் ஹீரோயிசம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லவ் டுடேவுடைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டுக்காக சொல்கிறேன். லவ் டுடேன்றது சாதாரண ஒரு நபர் ஒரு புதுமுகமாக நடித்த ஒரு டைரக்டரோட ஒரு படம், கோமாளின்னு ஒரு படம் டைரக்டர் எடுத்தவரோட படம் ஒன்று. அந்த படம் ஹிட் ஆன ரீசன் என்னென்னா, கரண்ட் பல்ஸ் பிடிக்கிறாங்க. யார் ஒருத்தர் கரண்ட் பல்ஸோ, யார் ஒருத்தர் வந்து இப்போ வாழ்வியலில் நம்ம அன்றாடமாக என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த படம் வெகுஜன மக்களுக்கு போய் சென்றடையும். கரண்ட் பல்ஸ் என்னது, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 50 கோடி பேர், 130 கோடி பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா 50 கோடி பேர் யூடியூப் பார்க்குறேன்றாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பு ட்விட்டரு எதுவுமே இல்லாதவங்க யாருமே கிடையாது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனே 7000-8000 கிடச்சிருது. ரெண்டாவது, ஃபைபர் நெட்டு மூலம் எல்லா வில்லேஜஸ்லேயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நெட்டை. குறிப்பாக காம்ப்ளெக்ஸு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஒய்ஃபை ஃப்ரீ பண்ணிட்டான். இன்றைக்கி எல்லாமே கிரவுண்டில் இறங்கி வந்து இவ்வளோ எம்பி ஃப்ரீன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனி, ஏர்டெல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், எல்லாம் வந்து நீங்கள் மாதம் 500 ரூபா கட்டுங்க, எவ்வளோ வேணும் அன்லிமிட்டெட் யூஸ் பண்ணுங்கள் சார். இந்த அன்லிமிட்டெட் எல்லாத்தையும் யூஸ் பண்ண இல்லை இல்லை புதுசாக சொல்லி முடிச்சிடறோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இவ்வளோ கண்டென்ட்டும் இவங்க எது கொடுக்குறாங்கன்னா, இவ்வளோ கண்டென்ட்டும் உபயோகப்படுத்துகிற கன்சியூமர் வந்துட்டான். அப்போ இந்த இவ்வளோ கண்டென்ட் உபயோகப்படுத்துகிற கன்சியூமருக்கு என்னென்ன பிரச்சனை வரன்றது தான் அந்த லவ் டுடேல சொல்கிறோம். அது ஒரு லவ்வை கலந்து சொல்கிறான். அப்போ என் வாழ்வியலில் டே டு டே பேஸில் நான் சந்திக்கிற பிரச்சனைகளை அதை நான் திரையில் பார்க்குறப்ப எனக்கு அது சந்தோஷமாகும். இப்படிலாம் இருக்கான்னு ஒரு கண்டென்ட் வருது. அதில் ஒரு நாட் வைக்கிறேன், உன் ஃபோன் இங்கே கூட, அங்கே ஃபோன் இங்கே கூடன்றப்போ இன்றைக்கு தேதி வந்து ஒரு ஒருத்தர் ஃபோன் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது கூட இன்றைக்கி தயாராக இல்லாத ஒரு கண்டிஷன் தான் இன்றைக்கி வந்து வாழ்வியலே இருக்குது. அப்போ அந்த கரண்ட் பல்ஸை பிடிச்சதுனால தான் அந்த படம் ஹிட்டு. இதையும் வந்து வாரிசையோடையும் நீங்கள் துணிவோடையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இது அத்தி பூத்த மாதிரி எதுனா ஒன்று தான் ஹிட் ஆகும். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கோலிசோடா படம் ரிலீஸ் ஆச்சு. கோலிசாவை தொடர்ந்து பெரிய பெரிய ஹீரோ படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டார் படம் வந்துச்சு, அந்த ஸ்டார் படம் எல்லாம் வந்துச்சு, ஓடின மாதிரி பிரம்மாண்டாக இருந்துச்சு, ஆனால் வசூலை வாரி கொடுத்தது, கம்மியான செலவில் அதிகமான லாபம் சம்பாரித்து கொடுத்தது கோலிசோடா. அப்படி இல்லை, கோலிசோடாவோட டைரக்டரோட முந்தைய படமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்த படமாக இருக்கட்டும், சியான் விக்ரம் அவர்களை வச்சு படமாக இருக்கட்டும், கோலிசோடா அளவுக்கு இல்லை. இல்லை இல்லை, அந்த கோலிசோடா அந்த இது சொல்ல வரலங்க. ஒரு ஹீரோ பின்னாடி ஓடுறதுக்கு பதில் இப்போ என்ன பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னா, ஒரு ஒரு 1200 தேட்டருக்குன்னா 700 தேட்டர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ரெஜெண்ட் இருக்குது, அவங்க சொல்கிற படம் தான் உள்ளே வருது, மிச்ச படம் வந்து வெளியாள்கிட்ட இருக்குது. அப்போ லவ் டுடேன்ற ஒரு படம், அதாவது ஏஜிஎஸ் மூலம் எடுக்கப்பட்டு ரெட் ஜெயின் மூலம் ரிலீஸ் பண்ணப்பட்டதுனால தான் அவங்களுக்குலாம் தெரியுது. லவ் டுடேவோட சூப்பரான படங்கள் வந்து 500 படம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கு. சிறுகுடு படங்கள், சிறு தயாரி படங்கள், அந்த 500 படங்களில் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் இவரோட திறமையான டைரக்டர் இருப்பான், இவரோட திறமையான ஹீரோயின் இருப்பாங்க, இவரோட திறமையான காம்பிடன்ஸ் வரலாம், இவரோட திறமையான டைரக்டர் வரலாம், நடிகர் வரலாம். ஆனால் அவர்களுடைய புகழ் வெளிச்சம் மங்கப்பட்டு பொட்டியில் மூடி கிடக்கிறது. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், இப்போ இவர் வந்து லவ் டுடேன்ற ஒரு படம் இவர் எடுத்தாலும் அவருக்கு வந்து ஏஜிஎஸ்ன்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மும் விஜயதீனுடைய ரெட் ஜெயினும் கிடைச்சதுனால தான் அவருடைய தன் திறமையை ப்ரூவ் பண்ணி அவர் நான் தன்னை டைரக்டர்னு சொல்லி நிரூபிச்சிருக்கார். ஆனால் இதெல்லாம் நிரூபிக்க சான்ஸ் கிடைக்காம ஒரு 500 படம் இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், எல்லா சின்ன படங்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்க சார், இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் கேட்குறேன் சார். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை பற்றி அதிகமாக உங்களை மாதிரி இருக்கிறவங்க பேசுகிறது இல்லைன்றது காமனாக எல்லாரும் சொல்கிறாங்க. துணிவும் வாரிசும் தான் ரசிகர்களே எதிர்பார்க்குறாங்க. துணிவா வாரிசான்றத உங்களை மாதிரி ஆக்சுவலாக ஊடகத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி யூடியூப் சேனல்லையும் பிரிண்ட் மீடியம்லேயும் அது அதிகமாக அந்த வெர்சஸ் இது வெர்சஸ் அதுன்றத கொண்டு வராங்கன்னு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். நான் ரெகுலராக போகிற ஆக்சுவலாக இடங்களில் நிறைய வந்து விஜய் அண்ட் அஜித் ரசிகர் இருக்காங்க. அதில் ஒரு தீவிரமான விஜய் ரசிகர், பேண்டு விஜய் பேர் போட்டிருப்பாங்க, ஃபோட்டோ வீட்டில் விஜய் தொட்டிருப்பாங்க, விஜய் என்னான்னு சொல்லுவாங்க, டிபி அவரது வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், சும்மா விளையாட்டா, தம்பி நீங்கள் வந்து ஆக்சுவலாக பாட்டு பார்த்தீங்களாப்பா, உங்களுக்கு சிலா சிலா பிடிச்சிருந்ததா, இல்லைனா வந்து தீ தளபதி பிடிச்சிருந்தா, நான் ரெண்டுமே பிடிச்சிருந்தேன், எந்த படத்தை பார்ப்பேன், இதை பார்த்து நான் அதை பார்ப்பேன், நான் தளபதியோட ஃபேன்.
மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் ஆக்சுவலாக சண்டை பிரச்சனை இதுவா அதுவான்னு வந்து சொல்கிறீங்க, எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, படம் நல்லா இருந்தால் போய் பார்ப்போன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? முதல்ல இந்த கட்டமைப்பே மிகப்பெரிய ஒரு ராங்கான ஒப்பீனியனுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போதுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் 10 படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் 100 நாள் ஓட்டி ஒரு படம் சம்பாதிக்கிறத இப்போ 3 நாளே சம்பாதிக்கிற மாதிரி கட்டமைப்பு பண்ணுறோம். எப்படி பண்ணுறீங்க? ஒரு படத்தை 10 படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ உதயன் தியேட்டர் காம்ப்ளெக்ஸே சொல்கிறேன், உதயன் சூரியன் சந்திரனா, உதயத்தில் ஒரு மெயின் பிக்சர் வரும், சந்திரனில் ஒரு மெயின் பிக்சர் வரும், சூரியனில் ஒரு மெயின் பிக்சர் வரும், இதில் 4 காட்சிகள், அதில் 4 காட்சிகள், பகல் காட்சிகள் மாறி மாறி போடுவாங்க. அந்த படம் ஹிட் ஆனால் ஓடி 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 100 நாள் கலெக்ஷன் ஆகும். இப்போ எப்படி வருது? 10 படம் வரதில்ல, ஒத்த படத்தை வந்து ஒருத்தரே வச்சுக்கிட்டு 10 படம் வந்து அதெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு, அது ஒரு உதாரணமாக அண்ணாத்தையே சொல்கிறேன். அண்ணாத்த படத்தை வந்து மிக பிரம்மாண்டமாக காட்டினாங்க, நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணாத்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ மற்ற டைம்லேயோ ரிலீஸ் பண்ணுறப்ப என்னுடைய கட்டாயம் என்ன வருது? நான் வந்து ரஜினி ரசிகர் இல்லை, நான் ஒரு கமல் ரசிக்கணும், விஜய் ரசிக்கணும், சூர்யா ரசிக்கணும் இருந்தேன்னா, ஆனால் எனக்கு அங்கே ஆப்ஷன் கிடைக்கப்படுதா? நான் அண்ணாத்த படத்தை பார்த்து அவன் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு ரிலீஸ் இல்லை. இல்லை, முழுசாக சொல்கிறேங்க, நான் அண்ணாத்த படத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன், எனக்கு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கல. நான் தீபாவளிக்கு போகிறேன், இங்கே ரஜினி படம் ஓடுது, இன்னொரு தேட்டரில் கமல் படம் ஓடுது, இன்னொரு தேட்டரில் வந்து விஜயகாந்த் படம் ஓடுதுன்னா, நான் விஜயகாந்த் ரசிகர்னா விஜயகாந்த் படத்துக்கு போவேன், நான் கமல் ரசிகர்னா கமலுக்கு போவேன். கமல் படமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு படத்துக்கு போவேன். ஆனால் இப்போ என்ன, எல்லாரும் கட்டாயமாக ரஜினி ரசிகர் தான் ஆகணும், எல்லாரும் கட்டாயமாக ரஜினி படத்தை தான் பார்த்தாகணும், உன் தலையெழுத்தா தான் அப்படின்னா, அதுதான் அந்த 500 படங்கள் வெளியில் வரலன்றதுக்கான கான்செப்ட் சொல்கிறேன். பேஸே பிரச்சனைனா ஹீரோ பின்னாடி ஓடுற தயாரிப்பாளர்கள் முதல்ல நிப்பாட்டப்படணும். திரைப்படங்கள் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுன்ற கான்ஃபிடன்ட் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வரணும், தயாரிப்பாளருக்கு வரணும், மற்றவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் வரணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 படங்கள் வந்து சிறு படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. இதை எப்படி மேம்பட்டு கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணணும்னு தமிழ் திரைப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகளும் கவலைப்படலை. கில்டில் இருக்கக்கூடிய நம்ம என்னுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஜாக் வரணும் அதுக்கு என்ன முன்னெடுக்கிறாரான்னு தெரியல. ஒரு படம் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த படம் 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனால் அன்னைக்கு எடுத்து அந்த கண்டென்ட் செத்து போயிடும், ரெலவென்ஸ் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒப்புங்க, ஆடியன்ஸ் அங்கே இருக்க மாட்டான். ஏன்னா அந்த கண்டென்ட்டு 5 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி அது காமிச்சிங்கன்னா மக்களிடம் எடுபடாது. அப்போ ஒரு படம் நீங்கள் பூஜை போடுறீங்க, 3-4 மாதமோ ஒரு 6 மாதம் ஷூட்டிங் போது, 2 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போது, கரெக்டாக 10 மாதம் 11 மாதத்தில் 10 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்தாகணும், அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அந்த படம் வந்து ஓடும், அவ்வளோதான். அதை நீங்கள் வச்சு தேட்டரில் பெரிய படம் வருது வெயிட் பண்ணுங்கள், பெரிய ரஜினி படம் வருது வெயிட் பண்ணுங்கள், கமல் படம் வருது வெயிட் பண்ணுங்கள், சூர்யா படம் வருது வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தயாரிப்பாளரோ அந்த நடிகருடைய திறமை மழுங்கடிக்கப்படும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் எவ்வளோ பேர் எவ்வளோ ரிவ்யூ கொடுத்தாலும் இங்கே வந்து நான் எல்லா படமும் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் தரப்படவில்லை. அந்த ஆப்ஷன் தரப்படணும். ஏன் தரப்படலைன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஒரு குறிப்பிட்ட முதலாளிகிட்ட தேட்டர் இருக்குது, அது வந்து ஏன்னு சொல்ல விரும்பல, அவங்களுடைய டேலண்ட்டு தான் சொல்லுவேன். அவங்க சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உதாரணம் சொல்கிறேன், இப்போ ரெட் ஜெயினில் போயிட்டு தேட்டரில் ரெட் ஜெயின் வந்து ஒரு படத்தை வாங்குறாங்கன்னா தேட்டர் முதலாளிலாம் வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க. ஏன் வரவேற்கிறாங்கன்னா நீங்கள் ரெட் ஜெயின் மூலம் ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தேட்டர் முதலாளிகிட்ட நீங்கள் பணம் வாங்க தேவையில்லை, அப்படியே படத்தை போகலாம், ரிலீஸ் ஆகணும்னு ஷேர். அது இல்லாமல் ரெட் ஜெயின் இல்லாமல் வேறு யாருனா ரிலீஸ் பண்ணாங்கன்னா பெரிய ஹீரோ படம் வரப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை தேட்டர் முதலாளி கட்டணும். இப்போ குறிப்பாக ஒரு தேட்டரில் வந்து விஜய் படம் வருதுன்னா 50 லட்சரூபா கொடுங்கன்னு சொல்லி முதலே வாங்கினாங்க, 1 கோடி ரூபா கொடுத்துவாங்கனே கலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. இன்றைக்கு ஒரு தேட்டர் ஓனருக்கும் 1 கோடி 50 லட்சம் வந்து ரிஸ்க்லேருந்து தப்பிக்கிறானா இல்லையா? அப்போ ரிஸ்கில் தப்பிக்கிறப்ப என்ன நினைப்பா? ரெட் ஜெயின் தான் கொடுப்பா சார். ரெட் ஜெயின் வந்து மேஜராக பிளேயராக இன்னைக்கு ஆனதுக்கு காரணம் ஆக்சுவலாக அவங்களுடைய ஆளுமை மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு கணக்கு வழக்கு கரெக்டாக போகுது, இதுக்கு முன்னாடி போகலன்னு சொல்கிறாங்க, இருக்கலாம், அதனால தான் அவங்க பிளேயராக இருக்காங்க. நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலாக இப்போ நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக பொருந்தலை. நான் என்ன கேட்குறேன்னா வாரிசா துணிவான்றத நம்ம தான் ஊடகத்தில் தான் இதை அதிகமாக வந்து ஏற்றி விடுறோம், ஜென்ரலான பப்ளிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் சார், முகம் தெரியாமல் ட்விட்டரில் சண்டை போடுறவங்க ஜாஸ்தி, தன்னுடைய முகத்தை காட்டி இதுதான் இப்படி தான் பேசுகிறவங்க இங்கே யாருமே கிடையாது, நம்ம தான் இதை ஒரு பெருசாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கான பதில் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அது வந்து வாரிசா துணிவான்றது வந்து ரசிகர்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும், நீங்கனாலும் முடிவு பண்ண முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு அசியூம்ல சொல்கிறேன், புரியுது? இப்போ வாரிசு ஃபெயிலியர் ஆகி நம்ம அஜித்தோடைய துணிவு வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாரிசில் இருக்க தேட்டரை வந்து கம்மி பண்ணுவோம், நீங்கள் யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, 100 தேட்டர் பீஸ்ட் ரிலீஸ் ஆகுன்னு வச்சுங்க, 20 தேட்டர் தான் கேஜிஎஃப் கொடுத்தாங்க, ஒரு 2 நாள் ஓடுவோம்னா பீஸ்ட் அவுட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பீஸ்ட் கம்மியாக கேஜிஎஃப் ஏறுதா இல்லையா? இல்லை, இப்போ வந்த பிரின்ஸுக்கும் அதே நேரத்தில் சர்தாருக்கும் அதுதானே சார் நடக்கும், மேபி ஏறுதா இல்லையா? அப்போ என்ன சொல்ல வரேன்னு வைங்க, எஜமானர்கள் மக்கள்
நீங்க என்ன அவர் அஜித் விஜய் ரஜினி அதெல்லாம் அடுத்த கட்டம். ஒரு படத்தை ஹிட் பண்றதுக்கான தகுதியும் ஒரு படத்தை வந்து இந்த படத்தை ஓட வைக்கக்கூடிய ஆளுமை யார்கிட்ட இருக்குன்னா வெகுஜன மக்கள் தான். நீங்க எத்தனை தேட்டரா ரிலீஸ் பண்ணீங்க, நீங்க இப்போ ஓப்பன் சேலஞ்சே சொல்றேன், இப்போ வாரிசு ஒரு 70 தேட்டரோ அஜித் படம் துணிவோட 30 தேட்டரோ கூட நீ ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டு ஷோல தேட்டர் மாறிடும், மிஞ்சி போனா ஒரு நாள்ல தேட்டர் மாறிடும். ஆஹா, இது அதிகமா இருக்கு, டப்பு 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 டப்பு. நீங்க கண்டிப்பா நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா மாறும். ஒருவேளை ரெண்டுமே நல்லா இருந்தா என்னோட அடுத்த கேள்விக்கு நீங்களே லீட் பண்ணுவீங்க. ஏன் வாரிசா துணிவா? வாரிசா துணிவா போக முடியாது. அஜித்தோட விசுவாசம் படமோ ரஜினியோ ரஜினியோட பேட்டையோ ரெண்டு படமோ ஒரு ரெண்டு படம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமும் நல்லா இருந்துச்சு, கரெக்ட், ரெண்டுமே ஓடிச்சு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தேட்டருக்கு தானே லாபம். அப்போ என்னென்னா, அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து பொங்கலுக்கு காசாக ஒரு 2000-3000 கொடுத்தாங்க. மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, வாங்க நம்ம இந்த படத்தையும் பார்ப்போம் அந்த படத்தையும் பார்ப்போம். வட்டவரி இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி கூட மனநிலை வரப்போ ஒரு சினிமா தயாரிப்பாளராக நான் என்ன நினைக்கிறேன்னா, வாரிசும் ஓடணும், அஜித்தோட துணிவும் ஓடணும். தம்ப்நெயில் பார்த்தாலும் வாரிசு வெர்சஸ் துணிவு, துணிவு வெர்சஸ் வாரிசு, இது மாறி மாறி. அதுதான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு பிஆர்ஓ மூலம் வரக்கூடிய கண்டென்ட் இப்பொழுது ஸ்டாப் செய்யப்பட்டு எல்லாரும் பிஆர்ஓவா அவன் ஒரு கண்டென்ட்டை சொல்கிறான். இன்றைக்கு எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் ஆயிடுறான், எல்லாருமே ஊடகவியல் ஆயிடுறான், எல்லாருக்கும் எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கவன. அப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் எடுத்து நான் ரஜினி ரசிகனாக இருந்தால் நான் கமலை பற்றி திட்டுவேன், நான் கமல் ரசிகனாக இருந்தால் ரஜினியை பற்றி திட்டுவேன். அதுக்கான கருத்து சுதந்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட்டை வந்து கையை மூடி வச்சுக்கிற மாதிரி தான், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு மூடி வச்சுக்கிட்டே உங்களுக்கு படம் காட்டி உங்களை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். படம் பார்க்குற வெகுஜன மக்கள் தான் திறந்து காட்டினோன்னே இந்த பீஸ்டுக்கு என்ன படம் காட்டினானுங்க, அப்படியே வருது இங்கே சொல்லுவான் அங்கே சொல்லுவான் ஊ பா பூனானுங்க பாட்டு. அந்த போட்டி இவங்க சிவகார்த்தி நீங்கள் வந்து கேட்பாரு, அனிருத்தங்க வந்து கேட்பாரு, ஒரு பூமை கிளப்பி விட்டு அந்த வெகுஜன மக்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் இழுத்து இழுத்து பண்ணாலும் கூடி கடாசி போயிடுவாங்க. 10 நிமிஷத்தில் படம் பார்த்துட்டு வந்து 11:30 மணிக்கே பணால் ஆயிடுச்சாலே அந்த படம்.